ஆல் ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி நமக்கு வந்து வெப்சைட்டுக்கு வந்து டேட்டா வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜில் வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு போட்டிருந்தோம் ரைட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹெச்டிஎம்எல் பேஜை வந்து நம்ம வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம் ஓகே கொஞ்சம் நமக்கு வந்து நமக்கு தேவையான கொஞ்சம் ஆட்டரிடியூட்ஸ்லாம் ஆட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் நீட்டாக மாற்றலாம் சரியா ஸோ இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து நான் மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நேவிகேஷன் பார் வேணும் ரைட் ஸோ இப்போ வந்து நான் எனக்கு தேவையான லொக்கேஷன்ஸுக்கெல்லாம் நான் போகிறதுக்கு வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நேவிகேஷ்னல் பார் வேணும் அந்த நேவிகேஷனல் பாரில் மல்டிபிள் லிங்க்ஸ் இருக்கணும் அந்த லிங்க்ஸ் வந்து எனக்கு வந்து எனக்கு தேவையான செக்ஷன்ஸுக்கு பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு நிறையா ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இங்கே வந்து ஹெஸ்டியமல் குள்ளே வரேன் ஸோ ஹெட் டேக் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஹெட்டாகில் நம்ம பண்ணக்கூடிய சேஞ்சஸ் எதுவுமே வந்து நமக்கு ஃப்ரண்ட்ஹண்டில் விசிபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நமக்கு எனேபிள்மெண்ட்டுக்காக நமக்கு தேவையான டேட்டாவை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இங்கே இந்த ஹெட் டேக் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஒரு நேவிகேஷ்னல் பார் இந்த இடத்துல ஃபஸ்ட் செட் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஹப் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற அந்த மெசேஜுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து சின்ன ஒரு கண்டெய்னர் மாதிரி செட் பண்ணி அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து நம்ம லிங்க்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் ஓகே ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஹெஸ்டியுமல் கோடு எழுதுறேன் ஓகே இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நேவ் பார் எழுதலாம் ஓகே ஸோ அந்த நேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணலாம் ஓகே இதுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் ஃப்ளாஸ்க் மார்க்கெட் ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து ப்ராடக்ட் பை பண்ணி செல் பண்ணி இது தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா ஓகே நமக்கு இங்கே வந்து ஒரு ஃப்ளாஸ்க் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கண்டெய்னர் வந்துடுச்சு இப்போ இந்த இடத்துல ஓகே இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டைலிங்ஸ் எல்லாம் பண்ணலாம் ஓகே நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டைலிங்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை அப்படியே கொஞ்சம் காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ அதை காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ இந்த நேப் பாரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஓகே இப்போ நான் சேவ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த நேப் பார்க்கு வந்து ஒரு கிளாஸில் இருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய பூட் ஸ்ட்ராப்புடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஓகே ஸோ இந்த எம் எக்ஸ்பேண்ட் எம்டி டார்க் பேக்ரவுண்டு டாக் பிஜி அப்படின்றது பேக்ரவுண்ட் கலர் இந்த இந்த பர்டிகுலர் இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும் அப்படின்றது அது மாதிரி வந்து இந்த பிளாஸ்க் மார்க்கெட் அப்படிங்கிறது இது வந்து என்ன கிளாஸ் அதாவது இது என்ன ஒரு நேச்சர் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம பூட் ஸ்டாப்பிங் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இல்லையா மேலே ஸோ இந்த பூட் ஸ்டாப்பில் வந்து இந்த இதுக்கெல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓகே ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் கோர்ஸ்ல வந்து இதை டீடைல்டா பார்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் போய் இந்த அண்ட் சிஎஸ்எஸ் கோர்ஸை ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பார்த்தீங்களா நமக்கு தேவையான அந்த பேக்ரவுண்டு அண்ட் நமக்கு தேவையான அந்த இமேஜ் வந்துடுச்சு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே இதுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ பேக்ரவுண்ட் வந்து நேவிகேஷன் பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக இருக்குது சரி ஓகே அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து நமக்கு இப்போ வந்து லிங்க் எதுவுமே இல்லை இப்போ இது வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஹேஷ்டேக் வருது ஸோ இப்போ நமக்கு வந்து இன்னும் நிறைய லிங்க்ஸ் வேணும் இல்லையா இப்போ வந்து ஹோம் பேஜுக்கு ஒரு லிங்க் வேணும் மார்க்கெட்டுக்கு ஒரு லிங்க் வேணும் அண்ட் லாக்இன் பண்ணுறதுக்கு சைன் அப் பண்ணுறதுக்கு லாக் அவுட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய லிங்க்ஸ் வேணும் இல்லையா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சில பிளேஸ் ஹோல்டர்ஸ் வைக்கப்போம் அந்த பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம ஜஸ்ட் அந்த லிங்க்ஸுக்கு வந்து டமி லிங்க் வைப்போம் இல்லையா அதான் வந்து நம்ம வந்து இப்போ பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொன்னேன் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் ஆட் பண்ணலாம் ஓகே ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் நம்ம நார்மலாக வந்து இதில் வந்து லிங்க் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஒரு அன்ஆர்ட் லிஸ்ட் ஒன்று இனிஷியேட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஒன்று இனிஷியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நான் ஜஸ்ட் ஒரு செலக்ஷன் ஆஃப் கோடு காப்பி பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இந்த ஹெச்டிஎம்எல் கோடை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ் பண்ணுற ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பைத்தான் சைடில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த செக்ஷனில் ஓகே உங்களுக்கு ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ்ல வந்து டவுட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஹெஸ்டிஎம்எல் சிஎஸ்எஸ் கோர்ஸை பாருங்கள் அதில் வந்து இதெல்லாம் எல்லாத்தையுமே நான் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து நான் வந்து நேவிகேஷன் பார்க்க வந்து ஒரு ரெண்டு செட் ஆஃப் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த யூஎல் அப்படிங்கிறது அன்ஆர்டர்ட் அப்படிங்கக்கூடிய டேக்கு இந்த யூஎல் டேக்கு உள்ளே நம்ம வந்து நமக்கு தேவையான எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஎல்குள்ளே வந்து இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஹோம் அப்படிங்கக்கூடிய ஒரு லிங்க்கு மார்க்கெட் அப்படிங்கக்கூடிய ஒரு லிங்க்கு அதே மாதிரி வந்து லாகின் ரெஜிஸ்டர் இது எல்லாத்துக்கும் நான் வந்து ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன் ஸோ இப்போ இங்கே வந்து இதை ரீட்லோட் பண்ண அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஹோமு மார்க்கெட்டு லாகின் ரெஜிஸ்டர் இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து லிங்க் வச்சுருக்கோம் ரைட்டா ஸோ இந்த லிங்க்ஸ் தான் வந்து நம்ம வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது அந்தந்த பேஜுக்கு நம்மளை வந்து ரீடைரக்ட் பண்ணோம் ஸோ இப்போ வந்து நம்ம எதுவுமே பண்ணல இப்போ வந்து ஜஸ்ட் எல்லாமே எம்டியாக இருக்குது ஓகே அண்ட் நம்ம இப்போ இங்கே இந்த இடத்துல ஒன்று நோட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பேஜ் வருது அதுவே நிறைய வெப்சைட்டில் பார்த்துப்பீங்க போய்ட்டு ஸ்லாஷ் ஹோம் அப்படி நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கேயும் உங்களுக்கு வந்து அதே கண்டென்ட் தான் வரும் நீங்கள் ஸ்லாஷ் ஹோம் கொடுத்தாலும் ஸ்லாஷ் ஹோம் கொடுக்கலனாலும் உங்களுக்கு அதே கண்டென்ட் தான் டிஸ்பிளே ஆகும் ரைட் ஆனால் இப்போ நம்மளோட வெப்சைட்டில் நம்ம அதை எப்படி பண்ணுறது நம்ம ஆல்ரெடி இதை வந்து இப்போ வெறும் ஸ்லாஷுக்கு இதை கான்ஃபியூர் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ இப்படி வெறும் ஸ்லாஷுக்கு நான் கான்ஃபியர் பண்ணிட்டேன் இப்போ ஸ்லாஷ் ஹோமுக்கு நான் எப்படி கான்ஃபியர் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நம்ம ஸ்லாஷுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதை அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ் பண்ணுறேன் ஓகே இந்த இடத்துல ஸ்லாஷ் ரவுட்டுக்கு பாதான் நான் என்ன பண்ணுறேன் ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஓகே அவ்வளோதான் இப்போ இது என்ன பண்ணும் இந்த ரெண்டு யூஆர்எலுக்குமே இந்த பேஜ் தான் ரீட் ஆக்ட் பண்ணும் பாருங்க இப்போ நான் ஜஸ்ட்டு ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணாலும் இந்த பேஜ் தான் வருது ஓகே அண்ட் ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு என்டர் பண்ணாலும் அதே பேஜுக்கு தான் நம்மளை வந்து கொண்டு வந்து விடாது ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பேஜுக்கு மல்டிபிள் யூஆர்எல்ஸ் உங்களால் அசைன் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஹெஸ்டிஎம்எல் கோடை தடவை நம்ம த்ரூ பண்ணலாம் ஸோ இது ஃபுல்லாகவே இருக்கு இல்லையா ஸோ இந்த நேப் அப்படிங்கிறது நேவிகேஷனல் பார குடிக்கக்கூடியது இந்த இதுக்குள்ளே நம்ம எழுக்கக்கூடிய இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே இந்த ஏ அப்படிங்கிறது லிங்க்ஸுக்காக யூஸ் பண்ணுவோம் ஓகே இந்த ஹெச்எஃப் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த சோர்ஸை அது பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம் ஓகே ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஹேஷ்டாக் இருக்கு இல்லையா எனக்கு இந்த ஹேஷ்டாக் பதிலாக இங்கே இருக்கக்கூடிய எனக்கு இந்த ஸ்லாஷ் வேணும் அப்படின்னா அதை நம்ம வந்து இங்கே தான் பாயிண்ட் பண்ணுவோம் ஓகே ஸோ இந்த ஏ அப்படின்றது தான் வந்து நமக்கு வந்து லிங்க்கு பாயிண்ட் பண்ணக்கூடியது இந்த பட்டன் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பட்டன் மாதிரி நல்லா உத்து பார்த்தா தெரியும் ஸோ இதை நான் இன் பண்ணுறேன் ஓகே இது வந்து நமக்கு வந்து பட்டன் மாதிரி நமக்கு வந்து இதாகும் இந்த பட்டன் கிளாஸோட ஆன் கிளிக்கில் வந்து நம்ம வந்து ஆக்ஷன் சொல்லு ஓகே ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு ஐகான் வைக்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரி ஹவர் ஹவரிங் எஃபெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இது மேலே வரும்போது கலர் கலந்து செஞ்சாது இல்லையா ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் எழுதியிருக்கோம் ஓகே ஸோ நேபர் எக்ஸ்பேண்டு அண்டு ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா டாக்ல இருக்க ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் நம்ம வந்து இதுக்குள்ளே தனித்தனியாக ஆப்ஷன் எழுதியிருக்கோம் அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம புதுசாக இன்னொரு டிவிஷன் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் ஓகே ஸோ இந்த டிவிஷன் நீ ஒரு டிவிஷனுக்குள்ளே டிவிஷன் டிவிஷன் நீங்கள் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் இந்த ஒவ்வொரு டிவிஷனும் உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா குட்டி குட்டி ரியாக்ட் பண்ணும் ஓகே இந்த டிவிஷனுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு அன்ஆர்ட் லிஸ்ட் எடுத்திருக்கேன் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அன்ஆர்ட் லிஸ்ட் வந்து நமக்கு வந்து இங்கே இருக்கு அண்ட் மார்க்கெட் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு login அண்ட் ரெஜிஸ்டர் வந்து நம்மளுடைய right-hand sideல இருக்கு ஓகே so இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வர்றதுக்கு வந்து எம்ஆர் ஆட்டோ அப்படிங்குடிய எக்ஸ்ட்ரா பேராமீட்டர் கொடுத்துருக்கோம் ஓகே அப்படின்னா பை டிஃபால்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல போய் உட்காந்துருக்கும் ஓகே so இது பாத்தீங்கனா எல்லாமே வந்து hand side சைடு மூவ் ஆயிடுச்சு ஓகே so இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டும் நம்மளுடைய பூட் ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ்ல இருந்து எடுத்துட்டு நான் ஓகே ஸோ வேணால் நம்ம அடுத்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம வந்து டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வந்து சிஎஸ்எஸ் எடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இது ஓகே ஆனால் நம்ம இனிஷியலாக பார்த்த வெப்சைட்டில் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் ஆகும் அண்ட் வந்து ஒயிட் ஆகும் ரைட் ஸோ இப்போ அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா இந்த பாடி டேக் இருக்குது இல்லையா இந்த பாடி டேக் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்டைல் டேக் கொடுக்குறேன் இந்த இந்த ஸ்டைல் டேக் வந்து நீங்கள் பாடி டேக் முன்னாடியும் கொடுக்கலாம் ஆனால் நான் இப்போ வந்து நான் வந்து ஸ்டைல் டேக் வந்து நான் பாடி டேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுக்குறேன் ஓகே ஸோ இந்த ஸ்டைல் டேக்குள்ளே வந்து நான் வந்து இந்த பாடி அப்படிங்க கூடிய இந்த கண்டெய்னருக்கு நான் வந்து ப்ராப்பர்ட்டி செட் பண்ணேன் இது ஒன்று ஒன்று ஒவ்வொரு கண்டெய்னர் சொல்லியிருக்கேன் ரைட் ஸோ இந்த இது வந்து பாடி அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டு இந்த ஹெச் ஒன்னா ஹெச் ஒன் அப்படின்றது ஒரு எலமெண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நமக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ண முடியும் இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லாமே வந்து சிஎஸ்எஸ் வந்து பூட் ஸ்டாப் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ரைட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பூட் ஸ்டாப் சிஎஸ்எஸ் வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ண போறோம் நமக்கு தேவையான ஒரு சில ஆக்ஷன்ஸை மட்டும் நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த பாடி டேக்கு தான் நான் வந்து எழுத போறேன் இந்த பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து டார்க்கா மாத்த போறேன் ஓகே பேக்ரவுண்ட் கலர் ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் வந்து டார்க்காக மாற்றுறேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஹெக்ஸாடெசிமல் கோடு கொடுக்கணும் ஸோ இந்த எக்ஸாடெசிமல் கோடு எங்கேருந்து வரும் அப்படின்னா கலர் பிக்கர் ஃபெஸ்டியமல் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஃபெஸ்டியமல் கலர் பிக்கர் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் ஓகே இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து அப்படியே உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வரும் அண்ட் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதில் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பிளாக் கலர் வேணும் நான் எனக்கு தேவையான பிளாக்கை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இல்லைனா நான் வந்து என்னோடய ஃபேவரேட் கோடை நான் கொடுத்துக்கிறேன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் ஓகே அண்ட் வந்து டெக்ஸ்டோட கலர் கலர் வந்து ஒயிட்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன் இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ நான் இதை போய் ரன் பண்ணேன் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா வெப்சைட் பேக்ரவுண்டு வந்து பிளாக் ஆகும் டெக்ஸ்டோடைய கலர் வந்து ஒயிட் ஆகும் வந்துடுச்சு நம்ம இப்போ போயிட்டு ஒவ்வொரு தடவையும் இதை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ இங்கே போயிட்டு நான் கலர் ஒயிட்டு கொடுத்தேன்ல இப்போ நான் எந்த டெக்ஸ்ட் எழுதுனாலும் சரி இந்த ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்ண பாருங்க ஓகே இப்போ நான் இதை போய்ட்டு ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு வெல்கம் தி பில்டிங் அப்படி நான் கொடுத்தா கூட இதோட கலரும் எனக்கு வந்து ஒயிட்டாக தான் வரும் நார்மலாக நம்ம வந்து கலரை டிஃபைன் பண்ணல அப்படின்னா இதோட கலர் வந்து பிளாக்காக இருக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஹெச்டிஎம்எல் பேஜை வந்து ஸ்டைல் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்ஸுக்கு நம்ம எப்படி டேட்டா சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக்காக ஒரு வேல்யூ இருக்கும் ஓகே இங்கே வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்க மெசேஜை பாருங்கள் இந்த நியாபாரம் நான் கொலாப்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வெப்சைட் பில்டிங் அப்படின்றதெல்லாம் ஸ்டாட்டிக்காக இருக்குது ரைட் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு ஸ்டாட்டிக்காலாம் வேணாம் நான் டைனமிக்காக இங்கே எனக்கு இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இருந்து இங்கேருந்து எனக்கு வந்து டேட்டா வந்து என் டப்லேட்டுக்கு சென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகே தேங்க் யூ